எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தமும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலேசியனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுகிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வண்டிகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதலைமுறைகிட்ட விதைக்க பயன்படும். கல்வி தேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டத்தை சார்ந்த மாவட்டங்கள் வந்து எப்பொழுதுமே பின்தங்கி தான் இருக்குது. வட தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு எந்த ஒரு விஷயமும் அரசாங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க. போதிய ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய தரம் அப்படின்றது வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வச்சிருக்கிறாரு, இந்த வருஷமும் சொல்லியிருக்கிறார். இதை நாம் உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வட தமிழகத்தில் இருக்கிற பல பள்ளிகளுக்கு போதிய ஆசிரியர்கள் கிடையாது. அப்படியே ஆசிரியர்கள் இருந்தாலும் அவங்க அந்த மாணவர்களுக்கான சரியான வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வட தமிழகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து தென் தமிழகத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? வீடு எங்கேயோ அங்கே இருக்கும், இங்கே வந்து பாடம் சொல்லி கொடுக்க வந்திருப்பாங்க. பிள்ளைகளையும் இங்கே சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பாடம் சொல்கிறது கிடையாது, ஊர் ஞாபகத்தில் இருப்பாங்க போலக்குது. அதனாலே வட தமிழகத்தில் இருக்கிற பள்ளியில் பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இரண்டு சமூகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வட தமிழகத்தில் வன்னியர்களும் பட்டியல் இனத்தை சார்ந்த பிள்ளைகளும் தான் அதிகமாக படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய தேர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை அரசாங்கம் கையில் எடுத்து இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். இது உண்மையும் கூட. புரியுதுங்களா? வட தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பள்ளிகளில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் தான் பணிபுரிகிறாங்க. அவங்க பணிபுரிகிறது ஆசிரியர் வேலை. அந்த வேலையை சரியாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குது? ஏன் கம்மியாக இருக்கணும்னே தொடர்ச்சியாக இல்லைப்பா உங்கள் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் தான் சரியாக படிக்கிறதில்ல, அந்த சமூகத்தை சார்ந்த பசங்க படிக்கிறதில்ல, அப்புறம் நாங்கள் எப்படி படிக்க வைக்க முடியும்னா, அப்போ நீங்கள் எதுக்கு ஆசிரியராக இருக்கிறீங்க? புரியுதுங்களா? மாணவர்கள் பள்ளிக்கு வராங்க அப்படின்னா அவங்களை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டிய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? தென் தமிழகத்தில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற மாணவர்கள் செய்கிறாங்க. தென் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அடிக்கிறான், உதைக்கிறான், வெளியே வந்தால் குத்திரவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இங்கே இருக்கிற மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே பண்ணுறான் கிடையாது. பெரும்பான்மையான நியூஸஸ் எல்லாமே அங்கே தான் இருந்து வருது. அங்கே இருக்கிற மாணவர்களே வந்து தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும்போது இங்கே இருக்கிற மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மட்டும் ஏன் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது? புரியுதுங்களா? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா ஓகே, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வட தமிழகத்தில் இருக்கிற மாவட்டங்கள் மட்டுமே தேர்ச்சி விகிதத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போது இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடையாது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது உண்மை தானே? அதை தானே வந்து பார்த்தீங்கன்னா நண்பமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை அரசாங்கம் காதில் வாங்குதா? கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வட தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுடைய அந்த கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துறதுக்கான எந்த வேலையுமே செய்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஏனோத்தானு நடத்த வேண்டியது, ஏனோத்தானு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும். புரியுதுங்களா? இங்கே பாதிப்படைகிறது யாரு? பெரும்பான்மை சமூகங்கள். பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வர அடுத்த தலைமுறை படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும்னு நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீரழியுது. இன்னும் ஒரு பக்கம் இங்கே இருக்கிற பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கல்வியை ஆசிரியர்கள் தான் சொல்லிக் கொடுக்கறதுல நாமாவது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்து படித்து ஒரு நல்ல தரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியை நாமளே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுப்போம் அப்படின்ற அந்த முயற்சியும் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு கிடையாது. ஆசிரியர் வரலையா, சரியாக பாடம் எடுக்கலையா, அப்பா ஜாலிப்பா 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 நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுதரில் தான் நிற்கணும். மாணவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பான்மையாக பாதிக்கப்படுது. அதே சமயம் பட்டியல் சமூகத்துக்கு போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வன்னியர்களுக்கு 10.5% அப்படின்ற இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வர முடியும். இங்கே பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது வன்னியர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியையும் அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையும் கூட. இதை எப்படி மறுக்க முடியும்? இது உண்மை. புரியுதுங்களா? இங்க இருக்கிற நம்ம பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பின் மீதான ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா ஜாலியா சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம், தம் அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம்,
பைக் எடுத்துன்னு சுத்தலாம், புது பைக் வாங்கி கொடு, புது ஃபோன் வாங்கி கொடு, நான் கேம் விளாட்றேன், இதை விளாட்றேன், அதை விளாட்றேன் அப்படின்னு தான் இருக்குதுங்களே. ஒளிய படிக்கணும், நல்லபடியாக படிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், நாம தான் சரியான கல்வியை கற்று நம்ம குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா கரை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஜாலியாக இருக்கலாம், எப்படி ஜாலியாக இருந்துருவேன் சொல்லு பார்க்கலாம். வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்லது கெட்டதுமே வராதா? அதுக்கு உனக்கு பண தேவையே இருக்காதா சொல்லு பார்க்கலாம். கஷ்டப்பட்டு நல்லபடியாக படித்து ஒரு நல்ல இடத்துக்கு போனாதான் நாலு பேர் உங்களை மதிப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, ஏன் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா புரியறதில்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கும் போதே கெட்ட சகவாசங்கள், கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறீங்க. படிப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறீங்க. எந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா சூழலை நீங்களாம் வளர்கிறீங்க, வாழ்ந்துட்டுருக்கீங்க, எனக்கு புரியலை, மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பின்தங்கிய கல்வியில் இருக்கிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையாக வன்னியர்கள் வாழும் மாவட்டங்கள் தான், புரியுதுங்களா? இதில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இருக்கலாம், ஆனால் இதை வந்து பொதுத்தளத்துக்கு வந்து வச்சு பார்க்கும்போது என்ன பேசுவான், இங்கே இருக்கிறவன் தானே சரியாக படிக்க மாட்டேங்கிறான், வட தமிழகத்தில் வன்னியர் தான் அதிகமாக இருக்கிறான், அவன் தான் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம மேலே தான் அந்த விமர்சனங்கள் வருது, புரியுதுங்களா? அதே விமர்சனம் வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கணும் அப்படின்னு எந்த வாயும் திறக்காது. ஆனால் அதே வாய் சோசியல் மீடியா ஆகட்டும் இல்லை மீடியா ஆகட்டும் எங்கேயா இருந்தாலும், இல்லைப்பா உங்கள் மாவட்டங்கள் தான் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படிக்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி வைக்கிறது கம்மியாக்குதுன்னு அந்த பிளேம் மட்டும் வன்னியர்கள் மேலே திணிப்பானுங்க. இவ்வளோ பெரிய சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்குண்டு கிடக்குது, அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தேவை, கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வாயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது கிடையாது, புரியுதுங்களா? அழிஞ்சா சந்தோஷம், வன்னியர்கள் அழிஞ்சா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, அப்படிதான் இருக்கிறாங்க. இதையாவது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா அடுத்த தலைமுறையா 11வது 10வது படிச்சிருக்கிற பிள்ளைகளாவது அடுத்த கல்வி ஆண்டுல ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் கொடுங்க. அதே சமயம் தென் தமிழகத்திலிருந்து இங்கே வேலைக்கு வந்துடுறாங்க நிறைய ஆசிரியர்கள், வந்துட்டு ஊர் ஞாபகமாகவே இருக்கும் போல இருக்குது, புரியுதா இல்லையா? இங்கே இருக்கிற மாணவருக்கு சரியான வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை போதிக்கிறது இல்லை. உங்களுக்கு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிருங்க, அங்கேருந்து எதுக்கு நீங்களாம் அங்கே வரீங்க, புரியுதுங்களா? இல்லைப்பா வட தமிழகத்தில் நீங்கள் வந்து ஏதாவது அரசாங்க பள்ளியில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நான் அங்கெல்லாம் போய் பாடம் நடத்த மாட்டேன், என்னால் முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் இருந்துக்குங்க. தென் தமிழகத்தில் இருக்கிற ஆசிரியர்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க, பெரும்பான்மையா வந்து பார்த்தீங்கன்னா அங்க தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. வட தமிழகத்தில் எடுத்து பாருங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இது என்னடா கதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் எங்க பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளுது, எங்க பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டேங்குதுன்னு வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்றது. மாணவர்களும் திருந்தனும், அதே சமயம் வன்னிகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற மாணவ மாணவியர் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, புரியுதுங்களா? அது மனசளவில் மட்டும் கிடையாது, எல்லா அளவுலையும் வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைகள் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே ஆர்வம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. டே வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுடா, படிங்கடா, படித்தாதான்டா வாழ்க்கை, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுலடா வாழ்க்கை, புரியுதா இல்லை? வன்னிய மாணவ மாணவியர் நீங்கள் நினச்சிக்கோங்க, படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களை மாற்றும். நீங்களாம் நல்லபடியாக படித்து நாலு இடத்துல கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு நாலு பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும், நீங்கள் நாலு பேரை உருவாக்கணும், உருவாக்குற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறணும், அப்போ நீங்கள் நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைவாய்ப்புக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போய் உட்காரணும், ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரணும். படிப்பு ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? வன்னிய மாணவ மாணவியர் அதை தான் அண்ணன் நண்பமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருத்தமாக தெரிவிச்சிருக்கிறார். வட தமிழகத்தில் வன்னியர்கள் பட்டியல் சமூகம் தான் அதிகமாக இருக்குது, பட்டியல் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு இருக்குது, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, 10.5% கொடுங்க அப்படின்னா கூட அரசாங்கம் காதில் போட்டுக்க மாட்டேங்குது. சரி, அதையும் தாண்டி இங்கே இருக்கிற ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படுத்தி பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தரத்தை வந்து கூட்டுங்க அப்படின்னு சொன்னாலையும் காதில் வாங்க மாட்டேங்குது அப்படின்னு அண்ணன் நண்பமணி அவர்கள் அவ்வளோ வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். இனிமேலாவது வன்னிய பிள்ளைகள் படிக்கிற வழியில் ரொம்ப அழகாக படிங்க, படித்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வரத்துக்கு முயற்சி எடுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் இந்த காணொலியிலையும் கேட்டுக்க விரும்புகிறேன், புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும்
வணிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா பை பாய். சுத்தமான பள்ளி பையன்.